இன்றைய வேத வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபியால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14 வசனம். பிரியமானவர்களே, ஒரு பணக்கார எஜமாட்டி விடியற்காலத்தில் சேவல் கூவியவுடனே எழுந்து கொள்வாள். தன் வேலைக்காரிகளை எல்லாம் எழுப்பி வேலை பார்க்க சொல்லுவாள். அதிகாலையில் இவ்வாறு தூக்கத்தை கலைப்பது வேலைக்காரிகளுக்கு பிடிக்கவில்லை. அவர்கள் கோபமெல்லாம் சேவலின் மேல் திரும்பியது. யாருக்கும் தெரியாமல் சேவலை கொன்று தின்று விட்டார்கள். சேவல் இறந்த பின் அந்த எஜமாட்டிக்கு விடிந்ததும் விடியாததும் தெரியவில்லை. இதனால் நடுராத்திரியிலே எழுந்து வேலைக்காரிகளை எழுப்பிவிட்டு வேலை பார்க்க சொன்னாள். விடியற்காலத்தில் தூங்க விரும்பிய வேலைக்காரிகளுக்கு ராத்திரி தூக்கம் கூட இதனால் இல்லாமற் போயிற்று. அநேக நிலை இப்படித்தான். அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சோம்பல் படும் இவர்களை இன்று உலக பிரச்சனைகள் வேதனைகள் நடுஇரவில் எழுப்பி உட்கார வைத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் நிச்சயமாய் அவரை கண்டுகொள்வார்கள். அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவர்களின் ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் திருப்தியாகும். நம் கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான பரம தகப்பனே, இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் அமரத்தக்கதான மேலான கிருபையை எங்களுக்கு தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே விடியும் பொழுது ஆண்டவரே முதலாவது ஆண்டவரே உமக்கு என்று நேரத்தை ஒதுக்கி கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபையை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வசனத்தின்படி முதலாவது அந்த நாளின் முதலாவது நாள் துவக்கத்தை உம்முடைய பாதத்தில் அமர்ந்து செபித்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன்தாவே கிருபியும் பலத்தையும் சத்துவத்தையும் ஞானத்தையும் தருவீராக என்று சொல்லி செபிக்கிறோம். எல்லா சோம்பல்களை இயேசுவின் நாமத்தில் எடுத்துப்படி செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.